Hi, in the video lecture la namma vanda oru generic form of induction for integers use panni eppadi prove pandrathu abingiradha paakalam. Ipa namma last example la vanda ore oru basis dhaan paathirpom andha basis statement ah vachi namma vanda prove pannirpom. Ipa idhula vanda namma nariya basis statements ah consider pandrom s of I plus 1 till s of I plus j for some j greater than I. இது எல்லாத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணி இது ட்ரூ அப்படினு எஸ்டாப்லிஷ் பண்ணுவோம். பண்ணிட்டு இது எல்லாத்தையும் till some n for n greater than or equal to j க்கு நம்ம அஸ்யூம் பண்ணுவோம். அதாவது I ல இருந்து s of I ல இருந்து s of n வரைக்கும் இந்த ஸ்டேட்மென்ட்ஸ் எல்லாமே ட்ரூ அப்படிங்கறத அஸ்யூம் பண்ணுவோம். इंडक्शन स्टेप स्टेटमेंट यूज नाम वो एस आफ एन प्लस वन इम्ले पड़ोर पाती एस आफ एन वीस एन प्लस वन इनपो इफ एन वाला स्टेटमेंट यूज नाम एस आफ एन प्लस वन इंफर पड़पो और एक्सापल पाकल If n is greater than or equal to 8, then n can be written as a sum of 3s and 5s. n வந்து 8 அல்லனா greater ஆ இருக்கறப்ப நான் வந்து அந்த n வந்து some multiple of 3 plus some multiple of 5 ஆல எழுத முடியும் அப்படின்றது தான் இந்த தியரம். बेसिस வந்து நம்ம n = 8 அப்படினு எடுத்துக்கலாம். 8 எடுக்கறப்ப 8 வந்து எப்படி எழுதலாம்? 3 plus 5 அப்படினு எழுதலாம். இப்போ இதுல எனக்கு 3 யும் வந்திருச்சு 5 யும் வந்திருச்சு. இப்போ s of 9 எடுக்கறப்ப எனக்கு வந்து 3 plus 3 plus 3 அப்படினு எழுதலாம். இதுல பாத்தீங்கன்னா 5 ஏ இல்ல. 0 5s பட் 3 3s அப்படி இருக்குது. s of 10 வந்து பாத்தீங்கன்னா 5 plus 5 2 5s and 0 3s இருக்குது. அதனால தான் நமக்கு மூணு டிஃபரண்ட் பேசிஸ் வேணும். ஒண்ணுல எனக்கு 3 and 5 ரெண்டையும் இன்வால்வ் பண்றேன். ஒண்ணுல 3 மட்டுமே இன்வால்வ் பண்றேன். இன்னொண்ணுல வந்து 5 மட்டுமே இன்வால்வ் பண்றேன். சோ வாட் எவர் இட் இஸ் இங்க 5 மட்டும் இருந்தாலும் நான் 0 3s னு எடுத்துக்கலாம். இங்க 3 மட்டுமே இருந்தாலும் 0 5s ங்கறத நான் எடுத்துக்கலாம். இப்போ ஹைபோதேசிஸ்ல என்ன பண்ணுவோம் அப்படினா for any n greater than or equal to 10 ஏனா 8 ல இருந்து 10 வரைக்கும் நம்ம ப்ரூவ் பண்ணிருக்கோம். சோ ஃபார் எனி n greater than or equal to n s of 8 s of 9 till s of n is true அப்படிங்கறத அஸ்யூம் பண்ணிப்போம். இப்போ நமக்கு என்ன ப்ரூவ் பண்ணனும்? s of n plus 1 அதாவது இந்த s of n ஒரு n plus 1 நான் வந்து சம் காம்பினேஷன் ஆஃப் 3s and 5s ஆ நான் எழுதணும். அப்ப இந்த n plus 1 ஐ எப்படி எடுக்கலாம் அப்படினா இதுல இருந்து ஒரு 3 ஐ சப்ட்ராக்ட் பண்ணேனா எனக்கு n minus 2 கிடைக்கும். இப்ப இந்த n minus 2 வந்து ட்ரூ. இந்த n minus 2 அதாவது s of n minus 2 வந்து ட்ரூ. ஏனா நம்ம அதுதான் அஸ்யூம் பண்ணிரோம். ஹைபோதேசிஸ்ல அஸ்யூம் பண்ணிரோம். till n வரைக்கும் அஸ்யூம் பண்ணிருக்கறனால s of n minus 2 வந்து ட்ரூ. அப்ப s of n minus 2 வன எப்படி எழுதலாம்? சம் அது a times 3 இருக்குது. b times 5 இருக்குது. அதோட சம்ம நான் வந்து n minus 2 னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். அப்ப n plus 1 ஐ நம்ம எப்படி எழுதலாம்? n minus 2 plus 3 அப்படினு எழுதலாம். அப்ப n minus 2 க்கும் n plus 1 க்கும் டிஃபரன்ஸ் வந்து 3 தான். அப்ப n minus s of n minus 2 வை நம்ம a times 3s இருக்கு அப்படினு நம்ம சொல்றப்ப n plus s of n plus 1 ல எனக்கு வந்து a plus 1 டைம் 3s இருக்கும். சேம் அமௌண்ட் ஆஃப் b's இருக்கும். அத சேம் அமௌண்ட் ஆஃப் 5s இருக்கும். சோ அப்ப s of n plus 1 நான் வந்து a plus 1 டைம்ஸ் 3 plus b டைம்ஸ் 5 வச்சு எழுதிடலாம். சோ தட் பை வி எஸ்டாப்லிஷ் எனி நம்பர் which is greater than or equal to 8 can be written as a sum of 3s and 5s. இதுதான் வந்து ஒரு ஜெனரிக் வே ஆஃப் ஏனா நிறைய பேசிஸ் வச்சு யூஸ் பண்றதனால இது வந்து ஒரு ஜெனரிக் வே ஆஃப் ப்ரூவிங் பை இண்டக்ஷன் ஆன் இன்டீஜர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ கிளிப்ல நான் இன்னொரு ப்ரூவிங் டெக்னிக்கோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.